ரொம்ப நாளாச்சு இல்லையா ஒரு டெக் வீடியோ பண்ணி. ஸோ பண்ணுவோம் இன்றைக்கி ஆக்மெண்டட் ரியாலிட்டி பற்றி பேசுவோம். ஆக்மெண்டட் ரியாலிட்டி, முதல்ல ஆக்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்னென்னு பார்க்கலாம். ஆக்மெண்ட் அப்படின்னா தமிழில் புகுத்துதல்னு அர்த்தம். இருக்கிற இடத்துல இல்லாத சில விஷயங்களை டிஜிட்டல் முறையில் புகுத்துறது தான் ஆக்மெண்டட் ரியாலிட்டி. உதாரணத்துக்கு கிரிக்கெட்டில் ஒரு பால் ட்ராவல் ஆகிற டைரக்ஷனை கோடு போட்டு காமிப்பாங்க இல்லையா, அதுதான் ஆக்மெண்டட் ரியாலிட்டி. அதாவது அங்கே இருக்க பிளேயர்ஸ், அங்கே இருக்க கிரிக்கெட் கிரவுண்ட், அந்த பிச் எல்லாமே உண்மைதான். ஆனால் அந்த இடத்துல அவங்க வரைஞ்சி காமிக்கிறாங்க இல்லையா ஒரு கோடு, அதுதான் அங்கே டிஜிட்டலாக புகுத்தப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன். இதை தான் ஆக்மெண்டட் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. இதில் யாருக்கு பயன்னு பார்த்தா பார்க்குற நமக்கு தான். வெறும் வார்த்தையில் ஒரு பால் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறத விட அந்த பாலோட டைரக்ஷனை வரைஞ்சி காமிச்சா இன்னும் ரொம்ப சுலபமாக புரியும் இல்லையா. அதுக்காக தான் இந்த டெக்னாலஜி. ஊரே பார்க்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸான இந்த மாதிரியான டெக்னாலஜிலாம் பயன்படுத்த முடியும். ஆனால் நம்மள மாதிரியான சாமானிய மக்களால் இதெல்லாம் பயன்படுத்த முடியுமா? எப்படி எல்லா தொழில்நுட்பமும் பெரிய நிறுவனங்கள்கிட்ட ஆரம்பித்து ரொம்ப சாதாரண மக்கள்கிட்ட வந்து சேருதோ, அதே மாதிரி இந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டிங்கிற டெக்னாலஜி கூட சாமானிய மக்கள் கையில் வந்து சேர்ந்துருச்சு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உருவத்தில். ஆக்மெண்டட் ரியாலிட்டியை நம்மளே யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு மூணு விஷயங்கள் தேவை. ஒன்று, ஒரு ஹார்ட்வேர். அதுக்கு ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஹெட்ஃபோன்ஸ் தனியாக இருக்குது, அப்படி இல்லைனா நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸே போதுமானது. ரெண்டாவது, அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர். இப்போ ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்நெட். நம்ம சராசரி வாழ்க்கையில் இன்டர்நெட், வாட்ஸ்அப் மெசேஜிங் அப்படிங்கிற தொழில்நுட்பம்லாம் எப்படி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே போல் ஆக்மெண்டட் ரியாலிட்டியும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஆன்லைன் ஷாப்பிங் ரொம்ப சகஜமாயிட்டு இந்த காலத்தில், ஒரு பொருளை வாங்கிறதுக்கு அந்த பொருளை பற்றின டிஸ்கிரிப்ஷன் படிக்கிறதுக்கும் இல்லை அடுத்தவங்க எழுதின ரிவ்யூ படிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பொருளை நம்ம உபயோகப்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு டேபிள் வாங்க ஆசைப்பட்டேன்னா அதை இந்த ரூமில் வைக்க முடியுமா, இந்த ரூமில் அதை பொருந்துமா அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இந்த டெக்னாலஜி மூலியமாகவே நான் தெரிஞ்சுக்கலாம். அதுக்குன்னு சில ஆப்ஸ் இருக்குது. இந்த ஆப் மூலிமா என் ஃபோன் டிஸ்பிளே வழியாகவே நான் இந்த டேபிளை இந்த ரூமில் பொருந்தி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த டெக்னாலஜி மூலிமா இந்த கலர் பெயிண்ட் இந்த வீட்டுக்கு எப்படி இருக்கும், இந்த ரூமுக்கு எப்படி இருக்கும், இது முத கொண்டு ஃபோன் டிஸ்பிளே வழியாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கே இவ்வளோ ஆப்ஸ் இருக்கும்போது நமக்கெலாம் இருக்கதா என்ன? நிறைய ஆக்மெண்டட் ரியாலிட்டி கேம்ஸ் வந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக 2016 வந்த போக்கிமான் கேம் கூட ஆக்மெண்டட் ரியாலிட்டி பேஸ் தான். இன்னும் இந்த மாதிரியான நிறைய ஆப்ஸ் இருக்குது. இந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டிய மார்க்கெட் வந்து இப்போ தான் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதில் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஆப்பிளுடைய ஆர்கிட் இல்லை கூகுளுடைய ஆர்கோர் இதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய டெவலப்மெண்ட் டீம்ஸ் இப்போ தான் புதுசாக உருவாகிட்டுருக்கு, நிறைய லொக்கேஷன்ஸில் டெவலப்மெண்ட் டீம்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த மாதிரியான டூல் கிட் தெரிஞ்சிருக்குன்னா அந்த ஃபீல்டில் போகிறதுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். நிறைய கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இது தவிர ஆக்மெண்டட் ரியாலிட்டி பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ கூட பண்ணுறேன். திரும்ப சந்திப்போம்.